பவதானி அவர்களோட இறப்புக்கு அப்புறம் அவங்கள பற்றி ஏராளமான செய்திகள் தொடர்ந்து சோசியல் மீடியாவில் வந்துக்கிட்டே இருக்குது. அந்த வகையில் சமீபத்தில் என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னா, பவதானி அவர்கள் பயன்படுத்தின டேப் ரெக்கார்டர்ஸ் எல்லாமே இப்போவும் அவங்க வீட்டில் பத்திரமா இருக்குது அப்படிங்கிறது தான். பவதானி அவர்களுக்கு சின்ன வயசுலேருந்தே இசையின் மீது அலாதியான ஒரு பிரியம் இருந்திருக்கு. அவங்க அப்பாவை பார்த்தே வளர்ந்துருக்காங்க. அண்ட் அவங்க அப்பாவோட பாடல்கள் எல்லாம் அவங்களுக்கு அவ்வளோ பிடிக்குமாமா, அந்த ஒரு பீரியடில் டேப் ரெக்கார்டர் தான் இருந்திருக்கு. அதனால் அவங்க அப்பாவோட பாடல்கள் எல்லாத்தையுமே டேப் ரெக்கார்டரில் போட்டு கேட்டுக்கிட்டே இருப்போம். அப்படி தான் அவங்க வளர்ந்துருந்தாங்க. இப்போ நிறைய வந்துட்டு வந்திருக்கு, ஃபோனில் கேட்டுக்கலாம், ஸ்பீக்கரில் கேட்டுக்கலாம், அண்ட் ஹோம் தியேட்டர் கூட வந்துருச்சு. இந்த வசதியெல்லாம் அவங்க வீட்லேயும் இருக்குது. இருந்தாலுமே பழமை மாறாத வண்ணமாக அவங்க அப்பா பாடல்கள் எல்லாத்தையுமே இப்போவும் அந்த டேப் ரெக்கார்டரில் தான் போட்டு கேட்பாங்களாமா, ரெண்டுக்கும் ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்குது அப்படின்னு கூட அவங்க அடிக்கடி சொல்லியிருக்காங்களாமா. அதன்படி அவங்க இதுநாள் வரைக்கும் வச்சிருந்த டேப் ரெக்கார்டர் எல்லாமே இப்போ வரைக்கும் பத்திரமாக வச்சிருந்துருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. மேலும் அந்த டேப் ரெக்கார்டர் எல்லாத்தையுமே பவதானியோட நினைவா அவங்களுக்கு பத்திரப்படுத்தி வச்சிடலாம் அப்படிங்கிற ஐடியாவில் ராஜா சாரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் முடிவெடுத்திருக்காங்க அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. இந்த ஒரு நியூஸ் தான் இப்போ சோசியல் மீடியாவில் வைரலாக போய்கிட்டு இருக்கு. இதே போல இன்னொரு நியூஸும் வைரலாக போகுது. அது என்னன்னா, பவதானியை பற்றி யாருக்கும் தெரியாத ஒரு சில முக்கியமான விஷயங்களை அவங்களோட ஃப்ரெண்டு ஷேர் பண்ணியிருந்தது தான். பாலாஜி என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, பவதாரணி ரொம்பவே குவைட்டாக இருப்பாங்க அப்படிங்கிறது தான் எல்லாத்துக்குமே தெரியும். யார்ட்டையுமே பேச மாட்டாங்க அப்படின்னு தான் எல்லாருமே நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையிலே அவங்க சரியான வாள், செம்மையாக வாயடிப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு ரொம்ப பிடித்தமான பர்சன்ஸ், ரொம்ப நெருக்கமான பர்சன்ஸ்கிட்ட மட்டும்தான் அவங்க அந்த மாதிரி இருப்பாங்க. அவங்கக்கிட்ட ஹியூமர் சென்ஸ் தாராளமாக இருக்கும், பேசினா சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். இதெல்லாம் நிறைய பேத்துக்கு வெளியே தெரியவே தெரியாது. அவங்க குரல் எந்தளவுக்கு இனிமையாக இருக்கோ அதே போல தான் அவங்க மனசும். எல்லாத்துட்டையுமே நல்லபடியாக பழகுவாங்க, எந்த ஒரு கௌரவமே இருக்காது. அவங்களோட இறப்பு என்னால் ஏற்றுக்கவே முடியலை அப்படின்னு ரொம்பவே எமோஷ்னலாக ஷேர் பண்ணியிருந்தார். அண்ட் இதனால் வரைக்கும் பவதானியை பற்றி நிறைய பேத்துக்கு தெரியாத விஷயங்களையும் ரொம்பவே அழகாக ஷேர் பண்ணியிருந்தார். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.